ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலிகாலம், கலியுகம், கெட்டவங்க அதிகமாக வாழ்கிற காலம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே உண்மைதான். இதுதான் கலியுகம். இந்த கலியுகத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி மூணு யுகங்கள் நடந்திருக்கு. கிருதா யுகம், திரேத யுகம், தோபரத யுகம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கலியுகம் வந்திருக்கு. இதை பற்றி சின்ன சின்னதாக டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம். கிருதா யுகம் அப்படிங்கிறதுல நல்லவங்க மட்டுமே வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதில் வந்து விஷ்ணு வந்து உருவெடுத்தார் அப்படின்னும், இதில் வாழ்ந்த மக்களின் ஆயுள் காலம் வந்து 840 ஆண்டுகள் வந்து ஒவ்வொருத்தரும் சராசரியாக வாழ்ந்தாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிருதா யுகம் அப்படிங்கிறது 17,04,000 ஆண்டுகள் வந்து நடைபெற்றிருக்கு. ரெண்டாவது வந்து திரேத யுகம். இந்த திரேத யுகத்தில் 4/3 பங்கு நல்லவங்களும் 1 பங்கு கெட்டவங்களும் வாழ்ந்துருக்காங்க. இதில் தான் ராமர் வந்து உருவெடுத்தார் அப்படின்னும், இதில் ஒவ்வொருத்தருக்கும் சராசரியாக 640 ஆண்டுகள் ஆயுள் காலமாக இருந்திருக்கு. இந்த திரேத யுகம் வந்து 1,104,000 ஆண்டுகள் வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்து மூன்றாவது வந்து தோபரத யுகம். இந்த தோபரத யுகத்தில் 4/2 பங்கு நல்லவங்களும் 2 பங்கு கெட்டவங்களும் வாழ்ந்திருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தருக்குமே ஆயுள் காலம் வந்து 300 ஆண்டுகளாக இருந்திருக்கு. இந்த தோபரத யுகத்தில் தான் கிருஷ்ணர் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்துதான் நம்ம 4வது கலியுகம். கலியுகத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கலியுகத்தை பத்தி கிருஷ்ணர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கலியுகம் அப்படிங்கறத ஈஸியா டீட்டெயிலா கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 4 பேர் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு, நம்ம வாழ்ற காலமே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அப்புறம் கலியுகம் எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி கேட்கும் போது, ஈஸியா 4 அம்பு வந்து காட்டுகளை வந்து எழுதியிருக்காரு. இதை போய் எடுத்துட்டு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஆர்வத்தில் எல்லாருமே ஓடி போய் இந்த அம்பெல்லாம் எடுக்க போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு போனவர் வந்து அந்த அம்பு எடுக்கும்போது பக்கத்தில் வந்து குயில் வந்து அழகாக பாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அம்பு எடுக்க போயிருக்காரு. அது பக்கத்தில் பார்த்தா ஒரு முயல் வந்து கடிப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி, ஒரு அழகான குயில் வந்து இப்படி ஒரு முயலை வந்து கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு சரி அப்படின்னு அம்பு எடுத்துட்டு வந்துட்டாரு. ரெண்டாவதாக போனவர் வந்து ஒரு 5 கிணறுக்கு நடுவில் இந்த அம்பு வந்து கிடந்திருக்கு. அப்போ வந்து 4 கிணறுல வந்து தண்ணி வந்து பொங்கி வழிஞ்சிருக்கு, 1 கிணறு மட்டும் வறட்சியாக இருந்திருக்கு. என்னடா இது, எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது, ஆனால் 4 கிணறுல தண்ணி பொங்கி வழியுது, 1 கிணறு வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடு அப்படியே அம்பு எடுத்து வந்துட்டார். அடுத்து மூணாவதாக போனவர் வந்து ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டியை வந்து ஈன்றதை வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதை வந்து கண்ணுக்குட்டியை வந்து நாக்கால சுத்தம் செய்திருக்கு. அதை பார்த்துட்டு அம்பு எடுக்க போயிருக்காரு. உடனே அது வந்து நிறுத்தவே இல்லை, அந்த மாடு வந்து நாக்கால சுத்தம் பண்ணிட்டே இருக்கு ரொம்ப நேரம், நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள்லாம் போய் பிடிச்சி இழுத்துருக்காங்க, ஆனால் இழுத்துட்டு அது வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கு. சந்தேகம் அடைஞ்சு பார்த்துட்டே இருக்காரு இவரும். ஓரளவுக்கு மேலே அந்த மாட்டு கண்ணுக்குட்டிக்கு வந்து உடம்புல வந்து புண் ஏற்பட ஆரம்பிச்சிருது, காயங்கள். அதை பார்த்துட்டு என்ன ஒரு அம்மாவே இப்படி பண்ணுமா அப்படி சந்தேகத்தோட அம்பு எடுத்துட்டு அவரும் வந்துடுறாரு. அடுத்து 4வதா போனவர் ஒரு மலை மேலே அந்த அம்பு எடுக்க போயிருக்காரு. அப்போ வந்து ஒரு பாறை வந்து உருண்டு வந்திருக்கு, ஒரு பெரிய பாறை வந்து ஒரு கிளை பெரிய மரம் எல்லாத்தையும் உடச்சிட்டு உருண்டு வருது. பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து இருக்கும்போது ஒரு சின்ன செடி மேலே அந்த பாறை வந்து முட்டி நின்றுச்சு. என்னடா இவ்வளோ பெரிய மரம் எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துச்சு, ஆனால் சின்ன செடியில் வந்து நின்றுச்சு அப்படின்னு அதிர்ச்சியோடு பார்த்துட்டு அந்த அம்பையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 4 பேருமே வந்து கிருஷ்ணர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து சிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வந்தவங்கிட்ட, நீ வந்து குயில் வந்து ஒரு முயலை கொன்றதை பார்த்துருக்க, அந்த கலிகாலத்தில் வந்து இனிமையோட ஓசையோட சாமியர் வந்து பேசுவாங்க, நல்ல நல்ல மொழிகளை பேசுவாங்க, ஆனால் மக்கள் எல்லாத்தையுமே சித்திரவதை பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்த அளவுக்கு கலிகாலம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 2வது உள்ளவங்கிட்ட, நீ வந்து 5 கிணறுல 4 கிணறுல தண்ணி இருக்க பார்த்துருக்க, 1 கிணறுல மட்டும் தண்ணி இல்லை. ஏன் அப்படின்னா பணக்காரங்க ஆகிட்டே இருப்பாங்க, ஏழை ஆகிட்டே இருப்பாங்க கலிகாலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 3வதுல, நீ ஒரு பசு ஒரு தாயே ஒரு தன் கண்குட்டியை வந்து காயமாக்கிறத பார்த்துருக்க, பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளை மேலே இருக்கும் பாசத்தால் அவர்கள் செய்யும் தப்பை கூட தண்டிக்காமல் அப்படியே விட்டுருவாங்களாமாம், அதனால் பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளை எதிர்காலத்தையே அழிக்கிற ஒருத்தவங்களாம் இருப்பாங்க கலிகாலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 4வது ஒருத்தவங்க வந்து
பாறை உருண்டு வந்துச்சு இல்லையா, அப்போ அப்படித்தான் ஒரு மனுஷன் வந்து தப்பான பாதையில் போகும்போது எத்தனை பேர் வந்தாலும் இது தப்பு தப்புன்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது கடைசியில் அடிபட்டு மிதிப்பட்டு கடைசியில் போயிட்டு ஒரு கோயில் அப்படின்னு சாமி கிட்ட போயிட்டு நிற்பாங்க. நான் எல்லாமே பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டு சொல்லி நிற்பாங்க இல்லையா, அதான் அந்த சின்ன செடி அந்த பாறை. இந்த நாலு விளக்கத்தையும் கொடுத்துட்டு இப்படித்தான் கலிகாலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புராணங்களில் இதை விட நிறையவே சொல்லியிருக்காங்க கலிகாலமாக எப்படி இருக்கும் அப்படின்னு. மனைவி வந்து புருஷன் பேச்சை கேட்காமல் நிறைய தவறுகள் செய்வது, அப்புறம் கல்யாணம் என்ற ஒன்றே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. லிவிங் டு கெதரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறையவே புராணங்களை சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, விஷ்ணு வந்து கல்கி அவதாரம் எடுத்து வந்து கிட்ட இந்த கெட்டவங்க எல்லாமே பண்ணாங்க தெரியுமா, எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தீயவங்க எல்லாத்தையுமே அழிஞ்சிருவாங்களாமா, அப்போ நல்லவங்க மட்டும் அவங்க ஆயுள் காலம் முடிஞ்சது உடனே திரும்பவும் இந்த உலகமே அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இந்த உலகமே அழிஞ்சிட்டு மறுபடியும் கிருதாயுகம் திரேதயுகம் தூபதயுகம் திரும்பவும் கலியுகம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏழு டைம் வந்து நடைபெற்றிருக்கு. நாலு டைம் அழிஞ்சு 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 நடைபெற்றுன்னா நம்ப முடியுமா உங்களால், அது வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமாக 14 வாட்டி இந்த மாதிரி நடைபெறுமாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் 14 வாட்டியுமே இந்த மாதிரி நடைபெற்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உலகம் என்று ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படின்னு புராணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.